ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் வில்லேஜ் கோசைப் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 50 டேஸ் லைவ் வெயிட் லாஸ் சேலஞ்சில் இன்றைக்கி டே 21 அன்றைக்கி என்னோடய வெயிட் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். வெயிட்டு பார்த்திங்கன்னா 78.700 இருந்தேன். கண்டினியூவாக வந்து நிறைய ஆர்டர் இருக்கனால என்னால் பெருசாக வந்து யூடியூப்பில் வீடியோஸ் போட முடியலை. ரியலி சாரி ஃப்ரெண்ட்ஸ். வெயிட்டு செக் பண்ணி முடிச்சுட்டு வழக்கம் போல் ஒரு ஹனி மிக்ஸ் பண்ணி, நம்ம சுடு தண்ணியெல்லாம் ஹனி மிக்ஸ் பண்ணி எடுக்கிறோம்ல, அதை எடுத்திருந்தேன். டீ எடுக்கலை. இது முடித்ததுக்கப்புறமா நாங்கள் வந்து ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிருந்தோம். ரெண்டு குழந்தைங்களுக்கும் கிட்டத்தட்ட 1 மாதமாக உடம்பு சரியில்லை, மூச்சு திணறல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு, பிரச்சனை எதுவும் கிடையாது. அலர்ஜி தான், அலர்ஜினால் வர மூச்சு திணறல். ஆனால் அவங்களுக்கு ஸ்கூலுக்கும் போக முடியலை, டே ஃபுல்லாக வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நம்ம பக்கத்துலேயே உட்காந்து பார்க்குறப்போ அது கஷ்டமாக இருக்குது, அவ்வளவுதான். மற்றபடி அவங்க ரொம்ப நல்லா தான் இருக்காங்க. ஆனால் அதுக்கான ட்ரீட்மெண்ட்டு, மன உளைச்சல், ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்குறது, அது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நமக்கு ஏதாவது ஆனால் கூட நம்மளுக்கு பாதிப்பே இருக்காது. இதுவே குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டே ஃபுல்லாக வந்து நம்மளால் அது அந்த நாளை வந்து கடத்தி விடுறதே ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எங்கள் ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான். மனசளவில் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும், நல்லா இருக்காங்க, பிரச்சனை எதுவும் கிடையாது. ஆனால் நம்மளுக்கு அது கஷ்டமாக இருக்குது பார்க்குறப்போ. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா குறிப்பாக வந்து இன்றைக்கி சீட் மீல் தான் எடுத்திருந்தேன். ஃபுல்லாக ஒரு சீட் டேவாகவே இருந்துச்சு இன்றைக்கி. காலையில் கோதுமை புட்டும் கூடவே அவியல் வச்சு சாப்பிட்ருந்தேன் ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு முன்னாடி. அப்புறம் ஹாஸ்பிட்டல்லேருந்து எப்போ சாப்பிட முடியும், என்னென்ன டெஸ்ட், அது இதுன்னு நிறைய ப்ராசஸ் இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்ததுக்கப்புறமா நிறைய டெஸ்ட், வழக்கம் போல் பிளட் டெஸ்ட்டு, அது இதுன்னு ஒரு நிறைய டெஸ்ட் இருந்துச்சு. ஏறி இறங்குறது, ஓடுறது, அந்த மாதிரியே இருந்துச்சு. ஃபுல் டே வந்து நடந்துகிட்டே இருக்கிற மாதிரி, மாடிப்படி ஏறி இறங்குற மாதிரி ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. செம்மையான பசி இன்றைக்கி. டயட்டு ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே எனக்கு ஃபுல் டே இல்லாமல் இருந்துச்சு. வீடியோவும் ஷூட் பண்ணலைனா, எனக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்தப்போ கூட ஹாஸ்பிட்டல் போகிறது விலாகாக ஷூட் பண்ணியிருந்தேன். பட் குழந்தைங்களுக்கு அப்படிங்கிறப்ப அது கூட எனக்கு தோண மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு நாள்னு சொல்லலாம் இன்றைக்கி. எனக்கு செக்கப் எல்லாம் முடிச்சுட்டு மருந்து வாங்கிட்டு கிளம்புறப்போ அங்கேருந்து 1-2 மணிக்கு மேலே ஆச்சு. அதுக்கப்புறமா அங்கேயே லஞ்சு சாப்பிட்ருந்தோம். லஞ்சுக்கு வந்து சோறு சாப்பிட்ருந்தேன் இன்றைக்கி. பொதுவாக கேரளாவில் தான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது. கேரளா ஹோட்டலில் வந்து சாப்பாடு இந்த மாதிரி கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஆனால் இது கிடையாது. இதுக்கு முன்னாடி ஒரு முறை நான் சாப்பிட்டது எங்கேருந்து சாப்பிட்டதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அந்த ஃபோட்டோஸ் எடுத்தும் எடுக்கிறதுனால இந்த ஃபோட்டோ நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபுல்லாக ஒரு மீல் சாப்பிட்ருந்தோம், நல்லா இருந்துச்சு. உண்மையாக சொன்னால் சாப்பாடு ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. டயட்டை பற்றியே யோசிக்காமல் நான் இன்றைக்கி சாப்பிட்ருந்தேன். பொதுவாக வந்து மன உளைச்சலாக இருக்கிறப்போ சாப்பாடு மட்டும்தான் நமக்கு கிடைக்கிற ஒரே ஆறுதல். அதையும் டயட்டுன்னு நம்ம இன்றைக்கி விடக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிருந்தேன். அதனால தான் சாப்பிட்டேன். அலைஞ்சு முடித்து வீட்டில் வந்து சாயங்காலம் மறுபடியும் தேன் கலந்து ஒரு டம்ளர் தண்ணீர் எடுத்திருந்தேன். பொதுவாக 10 நாளைக்கு ஒரு முறை சீட் டே அப்படின்னு ஒன்று நம்ம வைக்கலாம். ஆனால் நிறைய சாப்பிடக்கூடாது, ஸ்வீட் எதுவும் எடுக்கக்கூடாது, ஆயில் ஃபுட் எதுவும் எடுக்கக்கூடாது. நான் அதில் ரொம்ப தெளிவாக இருந்தேன், இனிப்பு எதுவும் எடுக்கக்கூடாது, ஆயில் ஃபுட் எடுக்கக்கூடாதுன்னு. அப்படியே நினச்சிட்டு இருந்தப்போ நைட் வந்து ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு பிரியாணி கொடுத்து விட்டுருந்தாங்க. ஸோ ஒரு 7-8 மணி இருக்கும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் பிரியாணி சாப்பிட்ருந்தேன். இவ்வளோ பிரியாணியும் சாப்பிடல, இதில் கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தேன். சிக்கன் கிரேவி மட்டும் வெளியே இருந்து வாங்கியிருந்தோம், அவங்க பிரியாணி மட்டும் கொடுத்துருந்தாங்க. அதனால் கொஞ்சம் பிரியாணியும் கொஞ்சம் சிக்கன் வச்சு சாப்பிட்ருந்தேன். இனிப்பு எதுவும் எடுக்கலை, ஆயில் ஃபுட் எதுவும் எடுக்கலை. சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரியாணி தான் கண்டிப்பாக, அது ஒரு பெரிய சீட்டாக தான் இருந்துச்சு இன்றைக்கி. எனக்கு கொஞ்சமாக தான் சாப்பிட்ருந்தேன். ஸோ டே ஃபுல்லாக இப்படி போச்சு. இருந்தாலுமே காலையிலேருந்து நிறைய ஒர்க் அவுட் பண்ணுற மாதிரி தான், ஒரு வாக்கிங் அப்படின்னா காலையிலேருந்து நாங்கள் போனதுலேருந்து வர்ற வரைக்கும் நடந்துகிட்டே இருந்தோம். மாடிப்படி ஏறி இறங்குறது அப்படியே அப்படின்ட்டு அது கொஞ்சம் ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருந்துச்சு. பார்க்கலாம், ஒரு நிறைய ட்வீட் பண்ணதுக்கப்புறமா மறுநாள் எப்படி வெயிட் லாஸ் ஆகியிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். முடிஞ்ச அளவு டெய்லி வீடியோ அப்லோட் பண்ண தான் பார்க்குறேன். டயட்டில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு எனக்கு தெரியும். பட் என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக இந்த 50 நாள் டயட் நம்ம முடிப்போம், அந்த நம்பிக்கையும் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.